தமிழக சட்டப்பேரவையின் 16வது கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. சர்வதேச யோகா தினத்தில் எம் யோகா ஆப்பை வெளியிட்டார் பிரதமர் மோடி. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யோகா நம்பிக்கை ஒளியாக திகழ்கிறது என பேச்சு. சென்னையில் பொது போக்குவரத்து தொடங்கியது. 50% பயணிகளுடன் பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் இயக்கம். திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பேருந்து சேவை தொடங்கியது. சலூன்கள் உட்பட பெரும்பாலான கடைகள் திறப்பு. ₹1000 பஸ் பாஸ் ஜூலை 15 வரை செல்லும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் தகவல். ₹23 மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகள் அமல். ₹7 வரை காய்கறி மளிகை கடைகள் இயங்க அனுமதி. பதினாறாவது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தொடங்கியது. கவர்னர் தனது உரையை வணக்கம் என தமிழில் தொடங்கினார். மேலும் தமிழ் இனிமையான மொழி, எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசியின் ஒதுக்கீடு போதுமான அளவில் இல்லை எனவும் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை உயர்த்திட வேண்டும் எனவும் கூறினார். நிதிநிலை குறித்து ஜூலை மாதத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க தேவையான சட்டங்களும் திருத்தங்களும் மேற்கொள்ள மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் என்றும் தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுக்க தொழிலதிபர்கள், நிதித்துறை வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என தனது உரையில் குறிப்பிட்ட அவர், ஓபிசி இடஒதுக்கீட்டில் தற்போதைய வருமான வரம்பினை ₹25 லட்சமாக உயர்த்த மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் கூறினார். கொரோனா தொற்று பேரிடர் காலத்தில் நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக யோகா திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். யோகா தினத்தையொட்டி பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கொரோனா பாதிப்பால் கடந்த 2 ஆண்டுகளாக யோகா தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படவில்லை. எனினும் யோகா செய்ய வேண்டுமென்ற உத்வேகம் மட்டும் இன்னும் குறையவில்லை என பிரதமர் கூறினார். உலகம் முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் யோகா சென்றடைய ஒவ்வொரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென குறிப்பிட்ட மோடி, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை ஊரடங்கு தளர்வுகளுடன் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் மெட்ரோ ரயில்கள் 50% பயணிகளுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 40 நாட்களுக்கு பிறகு சென்னையில் காலை 6:30 மணிக்கு மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியது. இரவு 9 மணி வரை மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் விம்கோ நகரிலிருந்து விமான நிலையம் வரையும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பரங்கிமலை வரையும் மெட்ரோ ரயில் சேவை இயங்குகிறது. இந்த வழித்தடங்களில் காலை 9 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் 5 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் எனவும் மற்ற நேரங்களில் 10 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப இந்த நேரத்தில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இடையே பொது பேருந்து போக்குவரத்தினை நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமல் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அந்த வகையில் இன்று அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து 80 பேருந்தும் ஆவடி பேருந்து பணிமனையிலிருந்து 84 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் திருவள்ளூர், வேப்பம்பட்டு, காக்களூர், திருநஞ்சவூர், பட்டாபுரம், ஆவடி ஆகிய பகுதிகளில் இருந்து பணிக்கு செல்வோர் பெரிதும் பயனடைந்துள்ளனர். இதேபோல் சென்னை, பூந்தமல்லி, குன்றத்தூர், ஐயப்பன் தாங்கல் உள்ளிட்ட பணிமனைகளில் இருந்து 50% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது.
வகை இரண்டில் உள்ள 23 மாவட்டங்களுக்கு மேலும் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள் மற்றும் இறைச்சி விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டது. அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகளும் 100% பணியாளர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளது. வாகனங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விநியோகஸ்தர்களது கடைகள் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பின் சென்னையில் தனியார் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்க தொடங்கியுள்ளன. அழகு நிலையங்கள் மற்றும் சலூன் கடைகள் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டது. மே மாதம் வாங்கிய 1000 ரூபாய் மாதாந்திர பாஸ் ஜூலை 15 வரை செல்லும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் ஊரடங்கில் மேலும் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பேருந்துகள் இயங்க தொடங்கியுள்ளன. இதுகுறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னையில் அரசு பஸ்கள் 9:30 வரை இயக்கப்படும் என்று கூறினார். மேலும் மே 16 முதல் ஜூன் 15 வரை பயணம் செய்யும் வகையில் 1000 ரூபாய் பாஸ் வாங்கியவர்கள் அந்த பாஸை ஜூலை 15 வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். எண்ணூர் துறைமுகம் அருகே கடலில் கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லும் ராட்சத குழாய் உடைந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்ட நிலையில் அவற்றை துறைமுக ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யப்பட்டது. எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்கு வளைகுடா நாடுகளில் இருந்து கப்பல் மூலம் வரும் கச்சா எண்ணெய் இணைப்பு குழாய் மூலம் கப்பலில் இருந்து துறைமுக வளாகத்தில் உள்ள சேமிப்பு கலனில் நிரப்பப்பட்டு அங்கிருந்து மணலியில் உள்ள CBCL எண்ணெய் நிறுவனத்திற்கு குழாய் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திலிருந்து 8,274.538 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த MD மிராக்கல் என்ற ரஷ்ய கப்பலில் இருந்து துறைமுக வளாகத்தில் உள்ள EDDP சேமிப்பு கலனுக்கு மாற்றும்போது துறைமுகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இணைப்பு குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் எண்ணெய் வெளியேறி கடலில் கொட்டியுள்ளது. இதனால் அப்பகுதி எண்ணெய் படலமாக காட்சியளித்தது. சேதமடைந்த கச்சா எண்ணெய் இணைப்பு குழாயை சீரமைக்கும் பணியில் துறைமுக அதிகாரிகளும் எண்ணெய் நிறுவன ஊழியர்களும் ஈடுபட்டனர். கடலில் கலந்த எண்ணெய் படலத்தை துறைமுக ஊழியர்கள் பேரல்களில் அள்ளினர். உடைப்பு சரி செய்யப்பட்டதால் கப்பலில் இருந்து 8,274.53 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் சேமிப்பு கலனில் இறக்கிவிட்ட நிலையில் கப்பல் கேரளா சென்றது. பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது. இல்லை ஆந்தை நினைக்கிறேன். வவால் ஏ கண்ணு இருக்கும் தெரிஞ்சியது அமீபா தெரியல எனக்கு. நான் அந்த அளவு படிக்கலன்னு சொல்கிறேன். அதான் கண்ணு இருக்கும் ஆந்தை மண்புழு தினம் மண்புழு கண்ணில் பார்க்க மண்புழு ஆந்தையாக இருக்கலாம் இல்லை பக்கத்தில் நிற்கிற யாருன்னா இருக்கலாம் தெரியல. அது சரியாக தெரியல. தேனியில் 3 சக்கர மிதிவண்டி கிடைக்காத காரணத்தினால் சாலையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஊர்ந்து சென்று வருகிறார் வயதான மூதாட்டி ஒருவர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி 1வது வார்டில் வைத்தியநாதபுரம் பகுதியில் வசித்து வருபவர் ராமுத்தாய் என்ற 70 வயது மூதாட்டி. கணவன் மற்றும் மகன் இறந்துவிட்ட நிலையில் நியாய விலைக்கடையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டும் முதியோர் உதவித்தொகை மூலமாகவும் வாழ்க்கையை ஓட்டி வருகிறார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு விபத்தில் மூதாட்டிக்கு கால் முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. உதவிக்கு வேறு யாரும் இல்லாத காரணத்தினால் அனைத்து தேவையையும் மூதாட்டி ராமுதாயே பார்த்துக் கொள்கிறார். வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ராமுத்தாய் சாக்கினை தரையில் விரித்து அதில் அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கை நகர்த்தி செல்கிறார். 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நியாய விலைக்கடைக்கு பொருட்களை வாங்கவும் முதியோர் உதவித்தொகையை வாங்கவும் அவ்வப்போது சாலைகளில் ஊர்ந்து செல்வது காண்போரை கண்ணீரில் ஆழ்த்துகிறது. ஒரு நாளோ 2 நாளோ அல்லது கடந்த 10 ஆண்டுகளாக சாலையில் ஊர்ந்தே செல்கிறார்.
ஒரு சில சமயங்களில் ராமுத்தாய்க்கு பொருட்களை அக்கம் பக்கத்தினர் உதவுகின்றனர். தனக்கு பலமுறை மூன்று சக்கர மிதிவண்டி கேட்டு உடல் ஊனமுற்றோர் அலுவலகம் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களிடமும் மனு அளித்தும் இதுவரை பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் இருப்பதாக தழும்பு தழும்பு தெரிவிக்கிறார். நடமாட்டம்ல தவந்துகிட்டு இருக்கிறேன், கையை ஊண்டித்தேன் போகிறேன். எங்க போனாலும் எந்த பொருள் வாங்கவும் கூலியால் பிடிச்சாலும் நம்ம 10 ரூபா கொடுக்கணும், அந்த 10 ரூபா காப்பி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் போறிஞ்சவே. ஒரு பொருள் கொடுங்க சாமி, நான் போய் ஏறி உட்காந்து தள்ளிக்கிட்டு போறாப்புல ஒரு பொருள் கொடுங்க சாமி சைக்கிள் மாதிரி. இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட மூதாட்டி குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் அடர்ந்த காடுகளுடன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அழகர் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் தற்போது பக்தர்கள் வருகை இல்லாமலும் கோடை காலமாக இருப்பதாலும் வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீரின்றி தவித்து வருகின்றன. இதனால் திருக்கோவில் நிர்வாகம் பல இடங்களில் தண்ணீர் தொட்டி அமைத்து அதில் நீர் நிரப்பி குரங்குகளின் தாகத்தை தணித்து வருகிறது. மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் குரங்குகளுக்கு பொரி, நிலக்கடலை, பொரிகடலை மற்றும் கிலோ கணக்கில் வாழைப்பழங்களும் வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர்களான பார்வையற்றோர் மற்றும் கூலி வேலை செய்வோர்கள் கொரோனா ஊரடங்கால் போதிய வருமானம் இல்லாமல் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் கோவில்பட்டி ஜிவிஎன் கல்லூரியில் 92-95 ஆண்டு தாவரவியல் படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் சேர்ந்து பாதிக்கப்பட்ட 8 குடும்பங்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் அரிசி அடங்கிய நிவாரணப் பொருட்களை, முகக்கவசங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். புதுச்சேரி ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்தவர் எலிசபெத். இவர் தனது 2 மகன்களான நசரின், நிக்கோலஸ் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இவரது கணவர் மார்டின் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் நிக்கோலஸ் தாயின் செல்போனை எடுத்துக்கொண்டு ஆன்லைன் வகுப்பில் பாடம் படிக்காமல் கேம் விளையாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதனால் எலிசபெத் விளையாடக்கூடாது என செல்போனை தரையில் போட்டு உடைத்துள்ளார். இதில் மனமுடைந்த நிக்கோலஸ் அறைக்குள் சென்று மின்விசிறியில் தூக்கில் தொங்கியுள்ளார். பின்னர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது பரிசோதித்த மருத்துவர்கள் நிக்கோலஸ் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் மார்வேடத்தில் சென்று கல்வராயன் மலைப்பகுதி முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விளாம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு ஓடையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக சாராய உரல் பேரல் பேரலாக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. அதிலிருந்து 5200 லிட்டர் சாராய உரலை போலீசார் கொட்டி அழித்தனர். மேலும் மேல்வாழப்பாடி பகுதியில் உள்ள ஒரு ஓடையிலிருந்து 600 லிட்டர் சாராய உரலையும் கொட்டி அழித்தனர். இதன் மூலம் சுமார் 6000 லிட்டர் சாராய உரல் அழிக்கப்பட்டுள்ளது. ஆனால் போலீசார் மார்வேடத்தில் ரோந்து வரும் தகவலை முன்கூட்டியே எப்படியோ அறிந்த கும்பல் தப்பிவிட்டது. நாமக்கல் மாவட்டம் பொதிகை நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் அமுதா. கடந்த 17ஆம் தேதியன்று அவரது வீட்டிலிருந்து சத்தம் கேட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்தபோது அவரை கட்டி போட்டுவிட்டு அவரிடமிருந்த 3 பவன் செயினை ஒரு கும்பல் பறித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அமுதா கொடுத்த புகாரின் பேரில் நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அமுதாவின் வீட்டிற்கு வந்து சென்ற சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்த அருணாதேவிதான் ஆட்களை அனுப்பி நகைப்பிரிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக அருணாதேவி உட்பட அவரது கூட்டாளிகளான சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த எத்திராஜ், தினேஷ்குமார், ரமேஷ், சுரேஷ் ஆகிய 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 பவன் செயின், 2 சக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் துணை ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் சுந்தர். இவர் தமது வீட்டின் எதிரில் நிறுத்தி வைத்திருந்த ஒரு கார் மற்றும் 2 சக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து எரித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார்
ஆய்வாளர் சுந்தரின் இரண்டாவது மனைவியான சுமதி என்பவர் குடும்ப தகராறு காரணமாக நள்ளிரவு பெட்ரோலை ஊற்றி கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை எரித்துவிட்டு சென்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் சூரக்கோட்டை அருகே சைத்தாம்பாள் புறத்தில் தென்னை நார் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு தேங்காய் மட்டையிலிருந்து நார் தனியாக பிரித்து எடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வழக்கம் போல இந்த தொழிற்சாலையில் தேங்காய் மட்டையிலிருந்து நார் பிரித்தெடுக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு பற்றி எரிந்தது. இதுகுறித்து தஞ்சாவூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் இயந்திரங்கள் வாகனங்கள் போன்றவை எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா விழிப்புணர்வுக்காக கடலில் மிதந்து ஜலயோகா செய்தார். பழைய போலீஸ் லைன் தெருவைச் சேர்ந்த சுடலை என்பவர் பத்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கடலில் மிதந்து ஜலயோகா செய்தார். தண்ணீரில் யோகாசனம் செய்வதால் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு அதிகரிக்கும். கொரோனா பரவல் காரணமாக தினசரி ஒரு மணி நேரம் வீட்டில் யோகாசனம் செய்தால் கொரோனாவில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என சுடலை தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை முன் பவானி ஆற்றின் குறுக்கே ஏற்கனவே உள்ள பழைய ஆற்றுப்பாலம் பழுதடைந்த காரணத்தால் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட பகுதியில் உள்ள கிராம மக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி தொட்டம்பாளையம் ஆற்றுப்பாலத்தின் வழியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பழுதடைந்த பழைய பாலத்திற்கு பதிலாக புதிய பாலம் கட்ட ₹8 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பழுதடைந்த பாலத்தின் அருகே பவானி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது 80% பணிகள் நிறைவடைந்துள்ளன. கொரோனா என்பது இன்று அரசு அறிவித்த விதிகளை முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால், அதாவது கைகளுக்கு உரை, முகக்கவசம் மற்றும் சானிடரி கொண்டு முறையாக பயன்படுத்துவதனால் மின்னல் வேகத்தில் கொரோனா பரவி கொண்டிருக்கின்றது. இதை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென்றால், அதாவது கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமென்றால் முகக்கவசம், கைகளுக்கு உரை மற்றும் சானிடைசர் போட்டுக்கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கும்பல் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல பொதுமக்கள் கூடுகின்ற பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம் போன்ற இடங்கள் செல்கின்ற போது கவனமாகவும் எச்சரிக்கையோடும் தனி மனித இடைவெளியை முறையாக பின்பற்றினால் கொரோனாவை தடுக்க முடியும். நாம் வந்து மக்களிடையே கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வந்து கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டிருக்கணும். மாஸ்க் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும், அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ட்ரெஸ் சானிடைஸ் ப்ரே பண்ணிக்கணும். அப்படின்னா போய் குளிச்சுட்டு தான் வரணும். நம்ம அதிக கூட்டம் உள்ள இடத்துல போகிறதுனாலையும் அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக எல்லாம் உரசிக்கிட்டு நிற்கிறதுனாலையும் அவங்க மேலே இருக்கிறது நம்மளுக்கு படுது. நம்ம கை காலை வீட்டுக்கு வரையில் கழுவாமல் நம்ம முகக்கவசம் போடாமல் மக்களோட மக்களை பேசுறதுனால அது கொரோனா பரவுது, அதிகமாக பரவுது. மக்கள் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே பரவுது. அதனை எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, டெய்லி ஆவி பிடிக்கிறேன், டெய்லி 2 நாளைக்கு ஒருத்தர் கபசுர நீர் குடிக்கிறேன். நாங்கள் தேவையில்லாத சுச்சுவேஷனுக்காக எங்கேயும் வெளில போகிறதில்ல. அத்தியாவசிய தேவைனா மட்டும்தான் போகிறோம் வரோம். மாஸ்க் அணிவிச்சுக்கிறோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் கொரோனா பரவாமல் இருக்கிறது. பயம் போயிருச்சு. முன்ன மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாங்க. இப்போ ஒன்றும் நம்ம செய்யாது, இதுதான் நமக்கு வேக்சின் வந்துருச்சு, அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருக்கிறாங்க. மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தற்போது கொரோனாவில் இருந்து குணமடையும் சிலருக்கு கண்களில் கரும்பூஞ்சை நோய் தாக்கம் கண்டறியப்படுவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் கரும்பூஞ்சை நோயினால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 138 பேரும் தனியார் மருத்துவமனையில் 33 பேரும் என 171 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தீ விபத்தால் வீடு மற்றும் உடைமைகளை இழந்த செல்வம் என்பவரது குடும்பத்திற்கு சீர்காழி டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்கம் சார்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ராயம்புரம் கிராமத்தில் உள்ள அரியாகுளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால்
துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த குளத்து நீரை பயன்படுத்தி வந்த மக்கள் மீன்கள் செத்து மிதப்பதால் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கண்டியூர் பெட்ரோல் பங்க் அருகில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த வாலிபரை திருவையாறு போலீசார் விசாரித்ததில் முகேஷ் கண்ணா என்ற அந்த நபர் 1/2 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து 15,000 ரூபாய் பணத்தையும் கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே எல்லப்பன்பேட்டையில் செந்தில் என்பவர் தனது வீட்டில் பட்டாசு மருந்துகள் கொண்டு வந்து பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளார். அதில் ஏற்பட்ட விபத்தில் அவர் வீடு தரைமட்டமானது. ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்பவ இடத்திற்கு குறிஞ்சிப்பாடி போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். முதல்கட்ட விசாரணையில் அனுமதி இல்லாமல் வீட்டில் பட்டாசு தயாரித்தது தெரியவந்தது. தஞ்சை மாவட்டம் அள்ளூரில் சுடுகாட்டு பகுதியில் மதுபாட்டில்களை விற்பனை செய்த இருவரை பிடிக்க போலீசார் முயன்றபோது அதில் பிரதாப் என்பவர் தப்பிச் சென்றார். பிடிப்பட்ட முருகனிடமிருந்து 19 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்த நடுக்காவேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் மதுக்கொடை திறப்பிற்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்தப்போவதாக மதுரை மாவட்டம் கே புத்தூரைச் சேர்ந்த நந்தினி என்பவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் போலீசாரால் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே கும்பாரப்பட்டி வனப்பகுதியில் சாராயம் காய்ச்சிக் கொண்டிருந்த 5 நபர்களில் ராஜி, மாது ஆகிய 2 பேரை சம்பவ இடத்திலேயே கைது செய்தனர். முசரான், முருகேசன் மற்றும் அவரது மகன் ரகு உள்ளிட்ட 3 தப்பியோடியுள்ளனர். பின்னர் 60 லிட்டர் சாராயம் மற்றும் 600 லிட்டர் ஊரலை போலீசார் அழித்தனர். மேலும் தலைமறைவாகி உள்ள தந்தை, மகன் உள்ளிட்ட 3 தீவிரமாக தேடி வரும் நிலையில் கொளத்தூர் வனப்பகுதியில் 4 அதிகரித்து வரும் இதுபோன்ற குற்றச் சம்பவங்களை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்ற குற்றச்சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.